Yeah, Joseph. Sir? ரெண்டு பேர் ஸ்டேட்மெண்ட்டும் ஆளுக்கு ஒரு கோணத்தில் இருக்கே. இந்த கேஸில் லீடு கிடைக்கிற வரைக்கும் இந்த பொண்ணுங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே சார். எனக்கு என்னமோ அந்த பசங்க ரெண்டு பேர் மேலே என்ன சார் டவுட்டாக இருக்கு. நம்ம விசாரிக்கிற விதமாக விசாரித்தா உண்மையை ஒத்துக்குவானுங்கன்னு நினைக்கிறேன். நில்லுங்க, யாரை பார்க்கணும்? இன்ஸ்பெக்டர் சார் பார்க்கணும். ரெஜிஸ்டர்ல உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் எழுதிட்டு போங்க. போன வாரம் உங்க ஏரியாவில் செயின் அடிச்சவன் நீ தானடா? முன்ன மாதிரிலாம் இல்லை சார், நானே பெயிண்ட் வேலைக்கு போயின்னு இருக்கேன் சார். என்னடா உன் செட்டில் ஒருத்தன் குறையறா? ரமேஷுங்களா ஐயா? ம், அவன் புள்ளல இருக்காங்க ஐயா. ஏரியாவில் புதுசாக யாரும் இறங்கியிருக்காங்களா? இல்லை சார். சார் யாரை பார்க்கணும்? இன்ஸ்பெக்டர் சார் அப்பா. சார் ஒரு என்கொயரியில் இருக்காங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்க. செயின் ஸ்னாச்சிங் மட்டும் இல்லை, அதே லைனில் ஒரு கொலையும் நடந்திருக்கு. லிஸ்ட்டில் உங்கள் பேர் அடிபட்டனால தான் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உரிச்சிடுவேன். என்ன மெம்பர் பார்த்துருந்துக்கு சொல்லு. ஏதா இருந்தாலும் நீ தான் பொறுப்பு. சரி, எழுது போட்டு கிளம்பு. டே வாங்கடா. சார் அந்த ஆன்லைன் மேனேஜர் வந்திருக்கார் சார். வர சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. எங்கள் கம்பெனியோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, இதில் எல்லாமே இருக்குது சார். நான் என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறேன், பயோடேட்டாவை கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் இதை செஞ்சுருக்கான். ரீசெண்ட் டேஸில் உங்கள் கம்பெனியில் ரிசைன் பண்ணி போனவங்க, புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் வித் ஃபோட்டோவோட எழுதி கொடுங்க. சாரி சார், நாளைக்குள்ளே கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் சார். அப்புறம் ஒரு விஷயம், நாளைக்கு உங்கள் கம்பெனிக்கு என்கொயரிக்கு வரும்பொழுது எல்லாரையும் அசம்பிள் பண்ணுவீங்க, யாரும் லீவ் போட்டுருக்கக்கூடாது. சரிங்க சார், கண்டிப்பாக. யூ மே லீவ் நோ. ஓகே சார், தேங்க்ஸ். ஜோதிஸ்ரீ. ஏங்க, வீட்டில் கீ கொடுத்துட்டு போனாங்களா? இல்லை என்னோட கீ ஆஃபீஸ் ட்ராயர்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நான் வரேங்க. ஏண்டே, அவனுக்கு அடிக்கடி நம்ம வீட்டில் என்னடி வேலை? ஏங்க, சாவி வாங்க வந்தாரு, அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி கோவப்படுறீங்க? நீ பண்றது எதுவும் எனக்கு சரியா படல. இது இப்படியே போச்சுன்னா ரெண்டு பேரும் அறுத்து போட கூட நான் தயங்க மாட்டேன். நான் சிரிச்சு பேசுறதும் இடுப்பு தேறிற மாதிரி சேலை கட்டுறதும் தான் உன் பிரச்சனைனா நீயும் சிரிச்சு பேசு. உன் இடுப்பு தேறிற மாதிரி சட்டை போட்டுக்கோ. ஏய், ஏங்க, நம்ம வேணா இந்த வீட்டை மாத்திட்டு போயிடலாமா? இப்போ இருக்கிற பிரச்சனையில வீட்டை காலி பண்ணிட்டு போனோம், கண்டிப்பா நாம தான் பண்ணோம்னு போலீஸ்காரனுங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அவன் வேற அடிக்கடி வந்து போயிருக்கான், அது வேற அவங்க கிட்ட ரெக்கார்ட்ல இருக்கு. அந்த கேள்விக்கே போலீஸ்காரங்கிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியும்.